ஆபாச படம் பார்த்தவர்கள் பட்டியல் தயாராக இருப்பதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என தமிழக காவல்துறை அறிவித்திருப்பது ஆபாச படம் பார்ப்பவர்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஆபாச படம் என்பது தியேட்டர்களில் துவங்கி இன்டர்நெட் மையங்களுக்கு மாறி தற்போது செல்போனுக்கு மாறியுள்ளது. தற்போது எல்லோர் கையிலும் ஸ்மார்ட் போன் வந்துவிட்டதால் இணையத்தை பயன்படுத்தி ஆபாச வீடியோக்களை சுலபமாக பார்க்க முடிகிறது. இதனால் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பதாக கருதப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக குழந்தைகள் ஆபாச படங்கள் தொடர்பான 5000 இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் ஆபாச வீடியோக்களை பார்ப்பவர்களில் அதிகமானோர் சென்னையை சார்ந்தவர்கள் என செய்திகள் பரவி வருகிறது. இது பற்றி விளக்கம் அளித்த குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு டிஜிபி ரவி, சென்னை முதலிடம் என கூற முடியாது, ஆனால் சென்னையில் அதிகம் பேர் பார்க்கின்றனர், அவர்களின் பட்டியல் தயாராகி வருகிறது, அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே கூறியிருந்தார். இந்நிலையில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்களை பார்த்தவர்கள் பதிவிறக்கம் செய்தவர்களில் முதலில் 3000 பேரை போலீசார் கண்டறிந்துள்ளனர். அவர்களின் செல்போன் எண்கள் மூலம் அவர்களின் முகவரியை பெற்று அவர்களிடம் விரைவில் விசாரணை நடத்தப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த செய்தி ஆபாசம் படம் பார்த்தவர்கள் மனத்தில் பீதியை கிளப்பியுள்ளது. இந்த செய்தி பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.